இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம்னு நினைச்சேன். முதல்ல வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்க இந்த லாக்டவுன்ல எல்லாருக்கும் ஒவ்வொரு மனநிலைமை இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆர்வத்தோட இந்த செஷனுக்கு நீங்க வந்ததே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ முதல்ல அது. அடுத்தது வந்து இந்த செஷன் நீங்க பார்த்துருப்பீங்க, மேல ரெக்கார்டிங் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த செஷன் இல்லாம அடுத்த மூணு செஷனுமே வந்து நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். ஸோ ஐ திங்க் ஜஸ்ட் வாண்டட் டு லெட் யூ ஆல் நோ. அடுத்தது வந்து இந்த ஜூம்ல வந்து மியூட் பட்டன் இருக்கும் இல்லையா, சில பேர் மியூட் பண்ணிருக்கீங்க, சில பேர் மியூட் பண்ணல. அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நான் பேசும்போது எதிரொலிக்கும், எக்கோ ஆகும் உங்களுக்கு. ஸோ நம்ம எல்லாருமே நீங்க எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க, பண்ணலைன்னா மியூட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பேசும்போது, நான் பேசும்போது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதை நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கடைசியா ஒரு கடைசி 10 நிமிஷம் கேள்வி பதிலுக்காக ஓபன் அப் பண்ணலாம். அப்ப வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அப்ப நீங்க கேட்டுக்கலாம். ஸோ அது நாலாவது வந்து இந்த தலைப்பு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு, தமிழ் மொழியும் ஆன்மீக கட்டமைப்பும் அப்படின்றது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு தலைப்பு, போக போக நீங்க பாப்பீங்க இது ஒரு வித்தியாசமா ஆழமான தலைப்பு. அதனால நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா வந்து இந்த செஷன் இல்லாம அடுத்த மூணு செஷனும் நீங்க கமிட்டடா கண்டினியூஸா வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ, அந்த புரிதல் இருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கே எல்லாத்தையும் பார்க்க போறது இல்லை, இது வெறும் ஒரு வார்ம் அப் செஷன் மாதிரி இருக்கும். போக போக தான் வந்து இது சூடு பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் 2 செஷன்ஸ் தான் ரொம்ப இதுவா போகும், டீப்பா போகும். ஸோ நீங்க கொஞ்சம் கமிட்டடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ புரியும். ஸோ தட்ஸ் அனதர் திங் ஐ வாண்டட் டு சே. அப்புறம் வீல் கெட் ஸ்டார்டட். நான் வந்து என் ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்றேன். ஸோ யாருக்காவது என் ஸ்கிரீன் தெரியலன்னா நீங்க உங்க மியூட்ல இருந்து எடுத்துட்டு எனக்கு சொல்லுங்க, இல்ல தெரியுதுன்னா தென் இட்ஸ் ஃபைன், ஐ வில் கண்டினியூ. ஓகே, ஆசம். சரி, ஸோ உங்க தலைப்புலயே நீங்க பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஐ வாண்ட் டு புட் அ டிஸ்க்ளைமர் ஹியர். ஆன்மீகம்னா பொதுவா நம்ம எல்லாருக்குமே, நீங்கன்னு இல்ல, பொதுவா எல்லாருக்குமே வந்து ஆன்மீகம்னா அது மதம் சார்ந்தோ இல்ல பக்தி சார்ந்தோ இல்ல கடவுள் சார்ந்ததுன்ற மாதிரி நம்ம நினைச்சுப்போம் இல்லையா. ஸோ அந்த ஆன்மீகம்ன்றது வந்து மதம் சார்ந்தது அல்ல, அது வந்து மனுஷனால தோற்றுவிக்கப்பட்டதுதான். மதம், மதம் வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம், அது மனிதர்களால தோற்றுவிக்கப்பட்டது. பட் ஆன்மீகம்ன்றது என்னன்னா, பெரும்பாலும் நம் நிறைய பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம்னா அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆன்மீகம்ன்றது ரொம்ப சிம்பிள், நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம். இது இயற்கையான ஒண்ணு. பொதுவாவே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. நம்ம வந்து பிசிக்கல் பாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம், நீங்க பிசிக்கல் பாடி பாத்தீங்கன்னா உங்களுடைய உறுப்புகள்லாம் எங்க இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதயம் எங்க இருக்கு, நுரையீரல் எங்க இருக்கு, மூளை எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே நமக்கு தெரியும். பிளட் குரூப் தெரியும், நம்ம பிளட் டைப் என்னன்றது தெரியும். ஆனா வந்து பெரும்பாலும் நம்ம உபயோகப்படுத்துற சொற்கள் லைக் மனம், உயிர், இதெல்லாம் வந்து நம்ம எங்க இருக்கு அப்படின்ற என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருப்போம் இல்லையா. மனசு வலிக்குது அப்படின்னும், இல்லைன்னா மனசு பாரமா இருக்கு, மனசு ரொம்ப லைட்டா இருக்கு, இல்லைன்னா உயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா உயிர் எப்ப பிரிஞ்சுது அப்படின்னு கேட்போம். என் உயிர் எடுக்காத அப்படின்னும், இல்லைன்னா என் உயிரே நீதான் அப்படின்னும், இதெல்லாம் வந்து நமக்கு பல முறை நமக்கு தோணி இருக்கும். மனசுனா என்னது, அது எங்க மூளையில இருக்கா இல்ல இதயத்துல இருக்கா, மனசுனா எங்க, அது எங்க இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி, தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம். அதே மாதிரி உயிர், உயிர்னா என்ன, அது உடலை விட்டு உயிர் பிரியுது அப்படின்னு சொல்லும் போது அப்ப உடலும் உயிரும் வெவ்வேறு விஷயங்கள், தனித்தனியான ஒரு விஷயங்கள்னு நமக்கு தெரியும். ஆனா உடல் என்னால பார்க்க முடியுது, தொட்டு ஃபீல் பண்ண முடியுது, அப்ப உயிர்ன்றது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நமக்கு எழும். சோ இது எல்லாமே வந்து கேள்விகளா இருக்கு. அப்ப அது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்மீகம், வேற ஒண்ணுமே கிடையாது. என்னை பத்தி நானே தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம். உணர்ச்சிகள் இருக்கும், உங்களுக்கு சில சமயத்துல கோபம் வரும், சில சமயத்துல சோகமா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி உணர்ச்சிகள் எங்கிருந்து தோணுது, எனக்குள்ள அது எங்கிருந்து வருது, எப்படி உருவாகுது, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம். சோ மதத்து கடவுள், ஆன்மீகத்துக்கும் கடவுள் இல்ல மதத்துக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்லை. சோ இந்த ஒரு புரிதலோட நம்ம தொடரலாம் இந்த தலைப்பு.
ஸ்கிரீனுக்கு போகணும். ஒரே நிமிஷம் இருங்க. தமிழ் மொழிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மொழி எப்படி பிறந்திருக்கும்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா? மேபி யோசிச்சிருக்கலாம். இப்ப நம்ம சேர்ந்து யோசிப்போம். அந்த கற்காலம் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டோன் ஏஜ், அந்த மெட்டல் ஏஜ், அந்த பீரியட்ல வந்து மொழி எப்படி தோணிருக்கும்? அப்பவே மனுஷன் பேசியிருப்பானா? இல்ல, அவன் வோக்கல் கார்டு கூட ப்ராப்பரா பில்டப் டெவலப் ஆயிருக்காது. அப்ப அவன் முதல் முதல்ல எப்படி ஒரு ஓசை எழுப்பியிருப்பான்? அந்த ஓசை எப்படி ஒரு சொல்லா மாதிரி, சொல் எப்படி மொழியா மாறியிருக்கும் அப்படின்றத கொஞ்சம் குயிக்கா பாப்போம். சோ மனுஷனை சுத்தி அப்ப என்ன இருந்திருக்கும்? இயற்கை, இயற்கையில இருந்து வர ஓசைகள், மிருகங்கள்ல இருந்து வர ஓசைகள், அதுக்கப்புறம் அவனுடைய உணர்ச்சிகளின் வெளிப்பாடா சில ஓசைகள் எழுந்திருக்கும். உதாரணத்துக்கு இப்ப அவன் நெருப்பு சுட்டுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மரத்து மேல இருந்து கீழே விழறான் அப்படின்னா, அவன் ஆண் கத்திருந்தான் அப்படின்னா அந்த ஆன்ற ஓசைக்கு வந்து உண்டான பொருள் வந்து வலி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆண்க்கு வலியோட கீழே விழுந்து ஆண் கத்தனானா அப்போ வலின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஓசையும் வந்து ஒவ்வொரு சொல்லா மாறி இருக்கணும். இந்த ஓசைகள் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு இவை எல்லாமே சொற்களா உருவாகி இருக்கணும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஆரம்பத்துல அவன் ஆ இ ஏ அங்க இங்கே எங்க அப்படின்றதுக்கு ஆ இ ஏன்னு சொன்னது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் அது இது எது அவன் இவன் எவன் அப்படின்ற மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒவ்வொரு ஓசையும் ஒவ்வொரு சொல்லா மாறி இருக்கணும். இந்த மாதிரி பல ஓசைகள், அதாவது பல சொற்கள் சேர்ந்து தொடர்களா வருது, சொற்தொடர்களா வருது. உதாரணத்துக்கு நீன்றது ஒரு ஓசை, வான்றது ஒரு ஓசை, தான்றது ஒரு ஓசை. இது இதை சேர்க்கும் போது, சொற்தொடர்களா சேர்க்கும் போது நீ வா இல்ல நீ தா இல்ல நீ போ அந்த மாதிரி சொற்தொடர்களா வந்து இப்படி ஒரு சொற்களஞ்சியம் உருவாகி இது வந்து ஒரு மொழியா பிறக்குது. இப்படிதான் ஒரு மொழி வந்து பிறந்திருக்கணும் இல்லையா? இப்போ இப்படி பிறந்த ஒரு மொழி ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு உண்டான ஒரு கருவியா, அதாவது நம்ம பேசிக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பேசும்போது என்ன ஆகும்? கண்டிப்பா கேள்விகள் எழும். பேசாம இருந்துட்டோம்னா கேள்விகள் இல்லை. நான் ஒரு கருத்து சொல்வேன், நீங்க ஒரு கருத்து சொல்வீங்க, அப்ப கண்டிப்பா கேள்விகள் வரும். கேள்விகள் சிந்தனையை தூண்டும். எப்பவுமே ஒரு கேள்வி எழுந்தாதான் நமக்கு யோசிக்க தோணும். கேள்வி இல்லைன்னா யோசிக்கவே தோணாது இல்லையா? சோ கேள்விகள் சிந்தனையை தூண்டும். சிந்தனை தான் மனுஷனை வந்து இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லும். அப்ப வந்து ஒரு மொழி வந்து ஒரு பேச்சு கருவியா இருக்கு. பேசும்போது கேள்விகள் எழுது, சிந்தனைகள் பிறக்குது, அது அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. அதுக்கப்புறம் பேச்சு வழக்குல இருக்கிற அந்த ஓசை, அதாவது அந்த சொல்லுக்கு எழுத்து வடிவம், அதாவது வடிவம் கொடுக்குறோம். எழுத்து ஆன்னு வாயில சொல்றேன், அதுக்கு ஒரு எழுத்து வந்து ஆ அப்படின்னு நம்ம எழுதுறோம் தமிழ்ல இல்லையா? எழுத்து வடிவம் வந்த அப்புறம் இலக்கியங்கள் மெல்ல 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 குட்டி குட்டியா வந்து பெரிய பெரிய இலக்கியங்களா வருது. இலக்கியங்கள் வந்த அப்புறம் தான் இலக்கணம் வந்திருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா தேர் வில் பி டிராபிக் ரூல்ஸ். இப்ப இலக்கணம்ன்றது என்ன, நம்ம எப்படி எழுதணும்ன்றதுக்கு உண்டான ரூல்ஸ். அப்ப வந்து இலக்கியத்துக்கு அப்புறம் இலக்கணம் பிறக்கும். இப்ப இலக்கணம் வந்த அப்புறம் அப்படியே மொழி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு ஒரு மூலை, அதாவது ஒரு ஆதி மொழியில இருந்து கிளை மொழிகள் எல்லாம் உருவாகிறத நம்ம பாக்குறோம். சோ இதுதான் வந்து அந்த மொழியோட ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஆதி மொழி, இது வந்து ஒரு மூல மொழி, அதாவது இயற்கையிலிருந்து பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நம்ம பேசுற மொழி தமிழ் மொழி. எப்படி அது இவ்வளவு சுவரா சொல்றோம் அப்படின்னா வந்து இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு. தமிழ் மொழி வடமொழி சொற்களாக மாறாம மட்டும் இல்லாம ஆங்கிலம், இன்னும் சொல்ல போனா கிரீக்கு ரோமன் போன்ற மொழிகளிலையும் தமிழ் மொழி இன்னும் ஆயிரக்கணக்கான மொழிகள் மாறியோ இல்லைன்னா வந்து அதோட ரூட்ஸோ ஏதோ ஒரு வடிவத்துல அது இருக்கு. ஆனா அந்த அந்த அதை ஆராயறது இல்லை இல்லையா நம்ம இந்த செஷன். சோ பட் இட்ஸ் டெஃபினெட்லி அ செஷன் டு டேக் அப் அண்ட் அதை பத்தி பேசுறது கண்டிப்பா ஒரு நாள் பேசலாம். ஆனா தமிழ் வந்து ஒரு ஆதி மொழி. சோ இந்த மாதிரி இப்ப நம்ம இந்த மொழி இயற்கையிலேருந்து பிறந்த ஒரு மொழி. இது தொன்மையை ஏன் பாக்குறோம்னு உங்களுக்கு புரியும். நம்ம போக போக எதுக்காக தமிழ் இவ்வளோ அந்த ஏன் அந்த தொன்மையை நம்ம பார்த்தோன்றது புரியும். இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு டைம் லைன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு பின்னாடி போகலாம் அப்படின்னா ஒரு 4600 பிசி, அதாவது சிஇன்றது காமன் ஈரா 2000 வருஷத்து வரைக்கும், பிசின்றது வந்து பிஃபோர் காமன் ஈரா. சோ ஒரு 4600 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கிறேன். சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஒரு 1920ஸ்ல பிரிட்டிஷர்ஸ் நம்மள இந்தியா ஆண்டுட்டு இருக்கும் போது
இந்த அகழ்வாராய்ச்சி பண்றாங்க, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பண்ணி அது வந்து கார்பன் டேட்டிங் எல்லாம் பண்ணி அங்க கிடைத்த சில பொருட்கள்லாம் வந்து 4600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாகரிகம், நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்ட் நாகரிகம், சிந்து சமவெளி. இது எங்கன்னா வந்து இந்த இப்போ இருக்க பாகிஸ்தான் அண்ட் குஜராத் அந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியா தான் சிந்து சமவெளி, இந்த சிந்த் ரிவர் கிட்ட இருக்கிற அந்த நாகரிகம். ஏன் அதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். நீங்க இப்ப நீங்க நிறைய பேர் நிறைய காணொலிகள் எல்லாம் பார்த்துருக்கலாம். திரு ஐஏஎஸ் ரிட்டையர்ட் திரு ஆர் பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து ஹி இஸ் டூயிங் எ லாட் ஆஃப் ரிசர்ச் ஆன் திஸ். சிந்து சமவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்புல அவர் நூலை வெளியிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அழகான பேச்சு அது, நீங்க முடிஞ்சதுன்னா நீங்க பாக்கலன்னா பாக்கலாம். வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகமே அப்படின்றத அவர் பேசியிருக்காரு. சோ அதனால இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ சிந்து சமவெளி 4600 BCE. ஒரு 3000 BCE வந்து பாத்தீங்கன்னா ஆதிச்ச நல்லூர், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் இருக்கு இல்லைங்களா தமிழ்நாட்டுல, அங்க ஆதிச்ச நல்லூர் என்ற ஊர்ல வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சு அங்க இருக்கிற அந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் எடுத்து கார்பன் டேட்டிங் பண்ணப்ப அது வந்து ஒரு 3000 ஆண்டு BCE தாண்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது பெருசா பேசப்படல. ஏன் அப்படின்னா வந்து அங்க கிடைச்சது எல்லாமே முதுமக்கள் தாழி. முதுமக்கள் தாழினா அந்த இப்ப இறந்து போறாங்க இல்லையா, அந்த இறந்து போனவங்களோட அந்த ஸ்கெலிட்டனை வந்து ஒரு பாட்ல வச்சு அதை வந்து புதைச்சு வச்சிருக்காங்க. அப்ப வந்து வெறும் இறந்து போனவர்கள் சடல் மட்டும்தான் அந்த இது மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால இது பெருசா பேசப்படல. மனிதர்கள் வாழ்ந்ததற்குண்டான ஆதாரம் அங்க கிடைக்கல. இப்போ வந்து நான் 2600 ஸ்கிப் பண்ணிட்டு 2400 போறேன். தொல்காப்பியம், நம்ம எல்லாம் தொல்காப்பியம் கேள்விப்பட்டிருப்போம். தொல்காப்பியம்ன்றது வந்து ஒரு இலக்கண நூல் இல்லையா. இப்ப நம்ம இந்த மொழியோட வரலாறு பார்க்கும் போது என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து இலக்கண நூல் எப்ப வருது அப்படின்னா வந்து ஒரு ஓசை சொல்லா மாதிரி சொல் பழக்கத்துல ஒரு சொற்களஞ்சியம் வந்து மொழியா மாதிரி மாறி அதுக்கப்புறம் அந்த மொழி வந்து அதுக்கு எழுத்து வடிவம் வந்து அதுக்கப்புறம் அது இலக்கியங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு இலக்கணம் வருது. அப்ப தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கண நூலுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருந்தாதான் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் வர முடியும். தொல்காப்பியத்திலே தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதற்கு முன்னாடி இருந்த இலக்கண நூல்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அப்போ தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே நமக்கு இலக்கண நூல்களும் இருந்திருக்கு. அப்ப அதனுடைய அந்த தொன்மை நமக்கு புரியுது, தமிழுடைய தொன்மை. தொல்காப்பியம் சில அறிஞர்கள் 2700 ஆண்டுகள் சொன்னாலும் நம்மளால அதை வந்து 2400 ஆண்டுகளுக்கு மேல புஷ் பண்ண முடியல. 2400ன்றதே இப்ப எல்லாரும் அக்ரி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இருந்த நூல்கள்லாம் நம்ம கிட்ட இல்ல. போன வருஷம் வந்து கீழடின்ற ஒரு ஊர், கீழடி அதான் சிவகங்கை மாவட்டத்துல, நீங்க எல்லாம் நியூஸ்ல பாத்துருப்பீங்க, கீழடின்ற ஊர்ல அகழ்வாராய்ச்சி செய்து அங்க மக்கள் வாழ்ந்ததற்கு உண்டான ஆதாரங்கள் கிடைச்சு அதை இங்க புளோரிடாலதான் அனுப்பி அதை வந்து கார்பன் டேட்டிங் பண்ணி அதை பார்த்தப்ப அது 2200 ஆண்டுகள் பேக் போகுது அப்படின்றதான் அவங்க கார்பன் டேட்டிங் பண்ணி சொன்ன ஒரு விஷயம். இப்ப கீழடி ஏன் இவ்வளவு முக்கியமா நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படின்னா அங்க கிடைத்த பானைகள்ல தமிழுக்கு முன்னாடி அந்த வட்ட எழுத்துக்கள் அதான் தமிழின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த எழுத்துக்கள்ல கீரல்கள் மக்களுடைய பேர் அதுல இருந்திருக்கு. குவிரன் ஆதன் அப்படின்ற மாதிரி பேர்கள், மக்களுடைய பேர்கள் அதுல வந்து கீரல்களா இருக்கு அப்படின்றதுனால நம்ம கீழடி இங்க ஸ்பெசிபிக் பண்றோம். ஏன்னா தொல்காப்பியம் தான் நம்ம கிட்ட இருக்கிறதுல பழைய ஆதாரம் போது இன்னும் ஒரு 200 வருஷங்க நம்ம பேக் போறோம். இன்னும் வி ஆர் ஏபிள் டு புஷ் இட் பேக் பை 200 இயர்ஸ் அண்ட் சே கீழடியிலையும் தமிழர்கள் தமிழ் கற்று நல்ல படிப்பறிவோடு இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு கீழடியில கண்டுபிடிச்ச விஷயங்கள் ஒரு ஆதாரம். அதுக்கப்புறம் டைம் லைன்ல இன்னும் ஃபர்தர் வந்தீங்கன்னா பிசிஇ ஃபர்ஸ்ட் செஞ்சுரி டு தேர்ட் செஞ்சுரி, அதாவது முதல்ல இருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை சங்க காலம் அந்த 300 இயர்ஸ். அப்படியே கண்டினியூஸ் சிஇ வந்தீங்கன்னா அதுல ஒரு 300 ஆண்டுகள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகள் வந்து சங்கம் பீரியட், சங்க காலம். அது அதனுடைய இறுதியில வந்து திருக்குறள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருக்குறள் நமக்கு தெரியும். அதை தாண்டி வந்தோன்னா 5th and 6th century 5th-6th century அப்போ நமக்கு வந்து சிலப்பதிகாரம், இளங்கோவடிகளோட சிலப்பதிகாரம் வருது. 700, 7th century வந்து அப்பர் சுந்தர் ஆண்டாள், இப்பதான் பக்தி இலக்கிய இலக்கியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வருது 7th century இருந்து. அப்புறம் நீங்க அந்த 8th century 9th century பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், அப்புறம் வந்து மாணிக்க வாசகர், சங்கராச்சாரியார் போன்ற பக்தி இலக்கிய போன்றவர்கள் அவங்களுடைய பக்தி இலக்கியங்கள்லாம் வருது.
இன்னும் ஃபர்தரா போனோம் அப்படின்னா வந்து 11th to 13th century ராமானுஜர், கம்பர், ஔவையார். இந்த ஔவையார் சங்க காலத்துல இருந்த ஔவையார் இல்ல, இது வேற ஒரு ஔவையார், சோழர் காலத்துல வாழ்ந்த ஔவையார். அப்படியே வந்தீங்கன்னா டைம் லைன்ல 15th 16th century அருணகிரிநாதர் திருப்புகழ் எழுதினார் இல்லையா, அருணகிரிநாதர். அங்கே ஒரு ஔவையார், எந்த ஔவையார் அப்படின்னா ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன் அதெல்லாம் எழுதினாங்க இல்லையா, அந்த ஔவையார். இன்னும் ஃபர்தரா வந்தீங்கன்னா 1700 பிரெஞ்சு அண்ட் டச் காலனிஸ் வருது இந்தியாக்குள்ள. இப்பதான் வந்து கிறிஸ்டியானிட்டி மெல்ல மெல்ல வருது இந்தியாக்குள்ள. அதுக்கப்புறம் 1800s கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி, அதுக்கப்புறம் இந்தியா விடுதலை, அப்புறம் 2020 இங்க நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு குவிக்கா ஒரு டைம் லைன். இந்த டைம் லைன் எதுக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நீங்க மதமோ இல்ல மதம் சார்ந்து எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெஞ்சு டச் வந்தப்போ ஆங்கில கிறிஸ்டியானிட்டி வருது, அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் வந்தப்போ இஸ்லாம் மதம் வருது, இல்ல சைவம் வைஷ்ணவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7ஆம் நூற்றாண்டுல அப்பர் சுந்தர் ஆண்டாள் அந்த சமயத்துல சைவம் வைஷ்ணவம் பேசப்படுது. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா திருக்குறள்லயும் கடவுள் வாழ்த்து இருக்கு, அதுல 10 குறள்கள் இருக்கு இல்லையா, கடவுள் வாழ்த்துலதான் தொடங்கு திருக்குறள். ஆனா திருக்குறள் என்ன ஒண்ணுன்னா எந்த இறைவனோட கடவுளுடைய பேரும் அதுல குறிப்பிடல. இப்ப கடவுள் வாழ்த்து பாத்தீங்கன்னா எப்படி தொடங்குது, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு தொடங்குது. அப்ப ஆதி பகவன் தான், எந்த கடவுள் பேரும் சொல்லல. கற்றதுனால் ஆய பயனன் கொள்வாள் அறிவன், நற்றால் தொழாரெனின் அப்படின்னும் போது அங்கேயும் இறைவன் பேர் இல்ல. அடுத்தது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தா நிலமிசை நீடு வாழ்வார், அங்கேயும் இறைவன் பேர் இல்ல. வேண்டுதல் வேண்டாம இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடுமை இல்ல, அங்கே இறைவன் பேர் இல்ல. இருள் செயர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் செயர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த மாதிரி திருக்குறள் எங்குமே வந்து கடைசியா முடிய 10வது குறள் வந்து அதுலயும் உங்களுக்கு வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அதோட முடிக்கிறாரு. அங்கேயும் எந்த கடவுள் பேரும் அவர் குறிப்பிடல. சங்க காலம் போனீங்கன்னா சங்க காலத்துல வந்து நிலங்கள்லாம் ஐந்தா பிரிக்கிறாங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நேதல் பாலை, இதுவும் உங்களுக்கு தெரியும். குறிஞ்சியோட தெய்வம் சேயோன், முல்லையோட தெய்வம் மாயோன், அங்கேயும் தெய்வங்கள் குறிப்பிடப்படுது. அடுத்தது மருதமோட கடவுள் வந்து இந்திரன், நெய்தலோட கடவுள் வந்து வருணன், பாலையோட கடவுள் வந்து கொற்றவை அதாவது காளி சொல்றோம் இல்லையா. அப்ப அங்கேயும் கடவுள் பேர்கள் இருக்கு, ஆனா எப்படி வழிபட்டாங்க உருவ வழிபாடான்றது நமக்கு தெரியாது. இன்னும் தள்ளி போய் கீழடியில போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்க வந்து இறை வழிபாட்டுக்கு உண்டான பொருள்கள் கிடைக்கல அப்படின்னாலும் அங்க இறை வழிபாடு இல்ல அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம், இல்ல அவங்க வந்து உருவ வழிபாடு இல்லாம வேற விதமா வழிபட்டிருக்கலாம், இயற்கை வழிபட்டிருக்கலாம். ஆனா வழிபாடு முறை இருந்ததா இல்லையா, கடவுளை கும்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலனாலும் ஆன்மீகம் என்பது கண்டிப்பா இருந்துச்சு. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா ஆன்மீகமும் மதமும் வேறு அப்படின்னு. ஆன்மீகம் என்ற ஒரு உணர்வு அந்த பழைய நம் முன்னோர்களுக்கு 2600 வருஷம் இன்னும் தாண்டி போனாலும் ஆன்மீகம் என்ற ஒரு உணர்வு கண்டிப்பா இருந்தது. இதை எதை வச்சு சொல்றோம்னா நம்ம இந்த மொழியை பார்த்தோம்னா புரிஞ்சிடும். சோ மொழியோட தொன்மையை நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ மொழியிலேயே ஆன்மீகம் இருக்குன்றதுதான் நம்மளுடைய இந்த செஷனோட குறிக்கோள். அப்போ இறை வழிபாடு இருந்துச்சோ இல்லையோ அது நம்மளால நிரூபிக்கப்பட முடியலனாலும் ஆன்மீகம்ன்றது கண்டிப்பா இருந்திருக்கு அப்படின்றது நம்ம இந்த தமிழ் மொழியை இப்ப பார்க்க பார்க்க நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகணும், ஒரே நிமிஷம் தக்காயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ நம் முன்னோர்களுக்கு வந்து அன்றே என்ன தெரிஞ்சது அப்படின்னா வந்து நாம் உடல் அல்ல, நம்ம உயிர் தான். ஏன்னா நம்ம உயிரும் உடலும் பாக்குறோம், உடலை விட்டு உயிர் பிரிந்து போகுதுன்னு போது இது ரெண்டும் வெவ்வேறு விஷயங்கள் நமக்கு தெரியுது. ஸோ நம் முன்னோர்களுக்கு அன்றே என்ன தெரிஞ்சதுன்னா நம் உடல் அல்ல உயிர், உயிர் அழியாது, ஆனா உயிருக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. அந்த குறிக்கோள் வந்து வீட்டை அடைவது. வீடுனா என்னன்னா அந்த உயிர் எங்கிருந்து வந்துச்சோ அதோட திருப்பி அந்த சோர்ஸுக்கு, கோயிங் பேக் டு த சோர்ஸ். ஸோ அது வீட்டை அடைவது. இதுதான் வந்து நம்ம தமிழ்ல வீடு பேரு, இதுதான் பிரதானமா இருந்துச்சு. அப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம் முன்னோர்கள் அவங்க வாழ்வியல் முறையிலேயே வந்து முக்தியை நோக்கிய பயணமாகவே அது இருந்திருக்கு. அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் முக்தியை நோக்கிய பயணமாகவே இருந்திருக்கு. மொழி உட்பட அந்த மொழியில
ஆன்மீகம் வந்து பிரதானமா அந்த ஆன்மீகத்தின் அடிப்படையில அந்த மொழியே கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரெண்டு விஷயம் உங்க மொழியில, ஒண்ணு வந்து பிலசாபிக்கல், அதாவது தத்துவ ரீதியா ஆன்மீகத்தை அந்த மொழி ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரலாம். இன்னொன்னு வந்து அந்த மொழியை பேச பேசவே நமக்கு வந்து நம்ம இந்த ஆன்மீகத்துல நம்ம மேல மேல போகலாம் அப்படின்றதுதான். இது ரெண்டுமே இருக்கிறதான் தமிழ் மொழி. பேசினா எப்படி என்னால ஆன்மீகத்துல உயர முடியும் அப்படின்னா அதுதான் நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்தது மொழியை பத்தி பார்த்துட்டோம். மொழி உங்க எல்லாருக்குமே தெரியும், மொழியோட ஸ்ட்ரக்சர் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உயிரெழுத்து 12, உயிர்மை எழுத்து மெய் எழுத்து 18, ஆயுத எழுத்து 1, அப்புறம் உயிர்மை எழுத்துனா இந்த 12 × 18 216, அதுக்கப்புறம் அது கூட ஒரு 12, அது கூட ஒரு 18, அது கூட ஒரு ஆயுத எழுத்து, மொத்தமா சேர்த்தா 247 நம்மளோட தமிழோட எழுத்துக்கள். அப்புறம் மெய் எழுத்து வந்து 18 மெய் எழுத்துக்களை மூணா பிரிச்சிருக்காங்க, 3 3 3, அதாவது 6 6 லெட்டர்ஸா பிரிச்சிருக்காங்க, வல்லினம் மெல்லினம் இடையினம். இது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா ஏன் அப்படி செஞ்சாங்க அது நமக்கு தெரியாது. ஏன் 12 அந்த கேள்வி வரும், ஏன் 18 தெரியாது நமக்கு. ஒரே ஒரு ஆயுத எழுத்து எதுக்கு இருக்கு அதுவும் நமக்கு தெரியாது. எதுக்காக வல்லினம் மெல்லினம் இடையினம்ட்டு ஆறு ஆறா பிரிச்சிருக்காங்க அதுவும் தெரியாது. சோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால அதுக்குள்ள இப்ப போகாம நான் கொஞ்சம் ஆன்மீகத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா போயிட்டோம் அப்படின்னா வந்து இது ரெண்டுத்தையும் சேர்க்கறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். சோ just in case in the session 40 minutes session, but I think it should extend automatically, but if the drop aachina I'll send another link, then we can join back. So ipo aanmigam konja paapom. School la namma vandu science padichirpom, appo science appo enna padichirpom appadina matter abindra oru vishayatha padichirpom. Matter exists as solid, liquid and gas abdin padichirpom liya. Matter can neither be created nor destroyed abdin la padichirpom school la. சயின்ஸ் அவ்வளவுலாம் சொல்லிட்டு இப்ப சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மேட்டர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், வி ஆர் ஆல் எனர்ஜிஸ் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. நம்ம எல்லாம் வைப்ரேட்டிங் எனர்ஜிஸ், என்டையர் யூனிவர்ஸ் ஃபுல்லாமே எனர்ஜிஸ் தான் வைப்ரேட் ஆகுது. நம்ம எல்லாமே எனர்ஜி. ஸோ நம்ம தொட்டு பாக்குறது, ஃபீல் பண்றது, இந்த டேபிளை தொடுறோம், இந்த லேப்டாப்பை தொடுறோம், இது எல்லாமே வர்ச்சுவல் ரியாலிட்டி, இது எல்லாமே வந்து எனர்ஜிஸ் தான் அப்படின்னு சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுது. அப்ப எல்லாமே எனர்ஜின்னு, நாமளும் எனர்ஜினா, வி ஆர் எனர்ஜி பாடிஸ் பேசிக்கலி. இப்போ என்னுடைய பிசிக்கல் பாடி கிராஸ் பாடியே என்னால தொட முடியுது, அதோட நம்ம பாடி நிக்கல. வி ஆர் நாட் ஜஸ்ட் தட், நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகுறோம். A little extension. நம்ம சொன்னோம் இல்லையா இந்த மனம் உயிர் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா? சோ வி ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆல் தட், மனசு உயிர் நம்மளோட புத்தி உணர்ச்சிகள் இது எல்லாமே சேர்ந்ததான் நான். அப்போ அந்த எனர்ஜி பாடியை நம்ம படிக்கணும்னா, இப்ப எப்படி நம்மளோட பாடியில இந்த பிளட் எது கேரி பண்ணுது, இந்த வெயின்ஸ் அந்த ஆர்டரிஸ் கேரி த பிளட் இல்லையா நம்ம பாடியில, அந்த மாதிரி இந்த எனர்ஜியை வந்து ஏதாவது ஒரு சேனல் ஒன்னு கேரி பண்ணும், அதுக்கு பேர் வந்து நாடி. சோ அந்த எனர்ஜி கேரியர்ஸ் ஆர் கால்ட் நாடிஸ். அப்புறம் இந்த மூணு நாடி சேர்ற இடம், இப்ப நீங்க ஃபேன பாத்தீங்கன்னா வந்து மூணு பிளேட் இருக்கும், அதை டேர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மூணு பிளேட் கிளியரா தெரியும். ஆனா ஃபேன் ஆன் பண்ணீங்கன்னா அது சுத்தும் போது அது ஒரு சர்க்கிள், ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியும். அதே மாதிரி மூணு நாடிகள் சேர்ற இடம் வந்து அதுக்கு பேர் வந்து ஆற்றல் மையங்கள், அதாவது சக்கரம் அப்படின்னு பேரு. நீங்க சக்ராஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மூணு நாடிகள் சேர்ற இடம் சக்ரா, சக்கரங்கள். இந்த மாதிரி எத்தனை சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னா வந்து சின்னதும் பெருசுமா ஒரு 114 சக்கரங்கள் இருக்கு. இதுல வந்து ஒரு 108 சக்கரங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த 108லயும் பிரதானமானது, இந்த முக்திக்குண்டானது வந்து 7 சக்கரங்கள். அதுதான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. நம்ம ஸ்பைனல் கார்டு, அதாவது அந்த இந்த ஸ்பைனல் கார்டு வந்து எங்க முடியுது, பேஸ் ஆஃப் த ஸ்பைன்ல எங்க முடியுதோ அது வந்து மூலாதாரம். அந்த சக்கரத்துக்கு பேரு மூலாதாரம். அங்கிருந்து 4 inches above the space of the spine, உங்க ஜெனிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து இருக்கிற சக்கரக்கு பேரு சுவாதிஷ்டானம். நம்ம இந்த தொப்புள் கொடி ஏரியா இருக்குல்ல, அது வந்து மணிப்பூரகம். நெஞ்சு குழி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்க சக்கரா அநாகதம். அதுக்கப்புறம் தொண்டை குழியில இருக்க சக்கரா விசுத்தி. ரெண்டு புருவத்துக்கு நடுவுல, அதாவது இந்த மூன்றாவது கண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தேர்டை, அது வந்து ஆகுனம். தலைக்கு மேல வந்து இருக்கிறது சஹசிராரம். இதுதான் வந்து 7 முக்கியமான சக்கரங்கள். ரன்ஸ் அக்ராஸ் தி ஸ்பைனல் கார்ட். மியூட் பண்ணலன்னா கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க பிளீஸ்.
சோ இதுதான் அந்த ஏழு சக்கரங்கள். இப்ப நம்ம பிறக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த லைஃப் போர்ஸ் எனர்ஜின்னு சொல்ற அந்த உயிர் ஆற்றல் வந்து இந்த மூலாதாரத்துல குவிஞ்சிருக்கும். பேசிக்கலி டெக்னிக்கலி முக்தி அப்படின்றது என்ன ப்ராசஸ்னா, இந்த உயிர் ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி மூலாதாரத்துல இருந்து சகாசராரம் தாண்டி அந்த உயிர் வந்து அதோட வீட்டை சென்று அடையிறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதை போய் அங்க டிசால்வ் ஆகுறது தான் டெக்னிக்கலி இந்த முக்தியோட பயணம், இந்த இந்த செவன் சக்கரஸோட டிராவல். அப்போ நம்ம பிறக்கும் போது இந்த எனர்ஜி வந்து மூலாதாரத்துல குவிஞ்சிருக்கு. இது எப்படி மேல எழுது, தானாவே எழுதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சுவாதிஷ்டானம் வரை தானாவே எழும். எப்ப வரைக்கும் அப்படின்னா, வந்து நம்ம ஒரு பிறந்த ஒரு 12 வயசு 13 வயசு வென் யூர் இன் யுவர் அடாலசன்ட் ஏஜ், நம்மளுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா. அப்ப அந்த பீரியட்ல வந்து இந்த உயிராற்றல் மூலாதாரத்துல இருந்து எழுந்து சுவாதிஷ்டானத்துக்கு தானாவே வரும், நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நம்மளோட முயற்சினாலதான் அது மேலே ஏறுது. இப்போ மனிதர்களாவே நம்ம ஒரு 1000 பிறவிகள் எடுத்திருக்கலாம், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வாழ்ந்திருக்கலாம். இது நமக்கு எத்தனாவது பிறவின்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஆனா ஒவ்வொரு பிறவியும் நம்ம மணிப்பூரகம், இந்த பிக்சர் பாத்தீங்கன்னாவே நீங்க தெரியும், மணி 3வது சக்கரம் தான் மணிப்பூரகம். ஒவ்வொரு பிறவியும் இந்த மணிப்பூரகம் வர போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வயசாயிருந்து இறந்து போயிடுறோம், மறுபடியும் பிறக்கிறோம். ஒரு அம்மாவுக்கு பெண்களா இருந்தா நம்ம குழந்தைய பிரசவிக்கிறோம், திருப்பியும் நம்ம பசங்களுக்காக ஓடுறோம், எல்லாம் பண்றோம், வயசாயிடுது, மணிப்பூரகத்துல இறந்து போயிடும். சோ ஒரு பிறவியுமே நம்ம அநாகதம் தொடவே இல்லை. ஏன் அவ்வளவு கிளியரா நான் ஸ்பெசிபிக்கா அவ்வளவு ஷுவரா சொல்றேன் அப்படின்னா, வந்து நீங்க அநாகத்து இப்ப வந்து அநாகதம் வந்து நீங்க இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் இன்பிட்வீன் சக்கரா, அந்த கீழே 3 மேல 3 நடுவுல இருக்கிறது அநாகதம், அந்த பச்சை கலர்ல தெரியுது இல்லையா, அதுதான் அநாகதம். சோ இப்படி இமேஜின் பண்ணிக்கோ, நீங்க கீழே இருக்கிறது இட்ஸ் அ டிஃபரெண்ட் வேர்ல்ட், மேல இருக்கிறது ஒரு டிஃபரெண்ட் வேர்ல்ட், கீழே இருக்கிறது மோர் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட், மேல இருக்கிறது மோர் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். சோ நம்ம மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்லயே தான் இருக்கும். நம்ம அநாகத்தை தொட்டுட்டோம் அப்படின்னா வந்து அடுத்த பிறவி, இந்த பிறவி இல்லைனாலும் அடுத்த பிறவிலேயே நமக்கு முக்தி நிச்சயம். அதை தொடாம இருக்கிறதுனாலதான் நம்ம திரும்பி 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 பிறந்து 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 வந்துகிட்டே இருக்கும். சோ இது வந்து இந்த அப்போ இந்த எனர்ஜியை நான் எப்படி உயர்த்துறது அப்படின்னா, அதுக்கு யோக முறையில பல வழிகள் இருக்கு. ஆனா இப்ப நம்ம பாக்குறது அது இல்ல இல்லையா, நம்ம வந்து தமிழ் மொழியை பத்தி தான் பாக்குறோம். சோ தமிழ் மொழியை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, தமிழ் நீங்க பேசிக்கிட்டே இருந்தாவே மணிப்பூரகத்துல இருந்து அநாகத்துக்கு அதுக்கும் மேல உங்க உயிராற்றல் தானாவே எழும்பும். ஆச்சரியமா இருக்குல்ல கேக்குறதுக்கு, தமிழ் மொழியோட சிறப்பே அதுதான். ஸோ இந்த தமிழ் மொழியை பேசிக்கிட்டே இருந்தோம்னாவே சரியா பேசணும், சரியா உச்சரிக்கணும், எல்லா சொற்களையும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னும் போது தானாவே அந்த உயிராற்றல் மேலே ஏறும். அது எப்படின்றத வந்து நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஆனா இதுதான் அதோட அந்த பியூட்டி, அந்த அழகு வந்து தமிழ் மொழிக்கு உண்டான சிறப்பு இதுதான். அது நீங்க எந்த மொழிக்கும் இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்குமானே எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா எனக்கு மற்ற மொழிகள் பத்தி தெரியாதனால. தமிழ் மொழியில இது முக்கியமான ஒரு சிறப்பு, நீங்க பேசிக்கிட்டே இருந்தாவே வந்து மேலே எழுந்துரும் அப்படின்றதுதான் அதோட சிறப்பு. இல்லைன்னா யோக முறைகள்லயும் உங்களுக்கு பல விதமான யோகாஸ் அதெல்லாம் நீங்க மெடிடேஷன் எல்லாம் பண்ணீங்கனாலும் உயரும், இல்லைன்னா பல விதமான வழிகள் இருக்கு அதை உயர்த்தது. சோ நம்மளுடைய முன்னோர்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, இந்த when they started designing the language. சோ இந்த பயணத்துல உயிரும் உடலும் சேர்ந்தே பயணிக்குது. நம்ம இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த உயிராற்றல் மேல எழுது அப்படிது, உயிர் வேற உடல் வேறன்னு பார்த்தோம். ஆனா உயிரும் உடலும் சேர்ந்தே பயணிக்குது இந்த முக்தி ஜேர்னில. இந்த நம்மளோட எனர்ஜி, இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா எனர்ஜின்னு சொல்றோம், எந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு 3 குணங்கள் உண்டு, இது குணாஸ் அப்படின்வாங்க. இதுக்கு வந்து தாமசம், ராஜசம், சாத்விகம் அப்படின்றது இந்த 3 குணங்களுடைய பெயர். தாமசம் அப்படின்னா வந்து என்னன்னா, பொதுவா வந்து சோர்வு, தளர்ச்சி, கோபம், வெறுப்பு, இது எல்லாமே தாமசம். இது எந்த சக்கரால அலைன் ஆகும்னா, மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானம் வரை, இந்த புலன் உறுப்புகளுக்கு நான் அப்புறம் வரேன். அடுத்தது வந்து ராஜசம், அதாவது நம்ம ஒரு ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓடிட்டே இருப்போம், ஓய்வின்மை. அதுல அதனோட டிஸ்அட்வான்டேஜ் சோகம், சேட்னஸ் அது எல்லாமே வந்து ராஜசம்ல இருந்து வர்றது. அந்த இது எப்படி ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் எல்லாமே இதை இம்பாக்ட் பண்ணும் நம்மளோட எனர்ஜியை. இது வந்து மணிப்பூரகத்திலேருந்து அநாகதம் வரை இது வந்து பொருந்தும். உங்களுடைய லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து மணிப்பூரகம் அநாகத்து வந்து இது வந்து ராஜசம். சாத்விகம் வந்து பெரிய மகான்கள் செயின்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, எப்பவுமே மகிழ்ச்சி, தூய்மை, நல்லிணக்கம், இது எல்லாமே வந்து சாத்விகம். யூஆர் ஆல்வேஸ் ஹாப்பி, யூஆர் ஆல்வேஸ் பிளிஸ்ட் அவுட், யூஆர் ஆல்வேஸ் ஜாய்ஃபுல். இது வந்து அநாகத்தம் தாண்டி விசுத்தம் ஆக்னம் வரை இது வந்து சாத்விகம். இது வந்து இந்த இதுதான் 3 குணங்கள்,
இதை நான் இங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா, மறுபடியும் இதை பார்ப்போம் நம்ம தமிழ் மெய்யெழுத்துக்கள் பார்க்கும்போது இதை பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம புலன்களோட சேர்ந்து வரும். திருக்குறள் எல்லாம் படிச்சீங்கன்னா அதுல ஐம்புலன்களை அடக்கிறது அப்படின்லாம் குறள் எழுதியிருப்பார் வள்ளுவர். ஸோ இந்த புலன் உறுப்புகளை அடக்கிறதும், ஏன்னா நம்ம புலன் உறுப்புகள் ஐம்புலன்கள் வந்து the way it is designed is for your survival. அதனால அது வெளிநோக்கியே தான் இருக்கும். நம்ம கண்ணு மூக்கு காது எல்லாமே வந்து வெளிநோக்கியே தான் இருக்கும். இட்ஸ் ஃபார் சர்வைவல். இப்போ நம்ம அது அதெல்லாம் அடக்கி உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா வந்து there are steps. இந்த தாமசம் நிலையில், அதாவது உங்களோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி மூலாதாரம் சுவாதிஷ்டால இருந்ததுன்னா இட்ஸ் அ கிராஸ் பார்ட். அப்போ உங்களுடைய ஐம்புலன்கள் உறுப்புகள் இருக்குல்ல, என்னென்ன உறுப்புகள், கண்ணு மூக்கு நாக்கு which tastes, காது and touch. ஸ்பரிசம் இல்லையா, இதுதான் உறுப்புகள். இப்ப இந்த உறுப்புகளை வந்து நம்ம அடக்கிற மாதிரி இருக்கு. சின்ன பசங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்க்காதன்னா பார்க்காம இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களை அடக்கி நம்ம வந்து அந்த புலன்கள் உறுப்புகளை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோம். கண்ணை மூடிக்கிறோம், காது மூடிக்கிறோம் கேட்காம இருக்கிறதுக்கு. அப்ப தாமச நிலையில வந்து அந்த உறுப்புகளை அடக்குவோம். ரஜச நிலையில, அதாவது மணிப்பூரகம்ல இருந்து அனாத்தம் வரை நம்ம வந்து அந்த புலன்களை அடக்குவோம். புலன்கள்னா வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து காதுல கேட்கிறேன், காதோட வேலை என்ன, கேட்கறது இல்லையா, கண்ணோட வேலை பாக்குறது. இப்ப கண் உறுப்பு, ஆனா அதோட ஆக்ஷன் வந்து பாக்குறது. சோ என் கண்ணை மூட மாட்டேன், பட் அந்த ஆக்ஷனை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். நீங்க உங்களுக்கு புரியலன்னா நம்ம நீங்க கேள்வியில கேளுங்க. சோ சின்ன பசங்களுக்கு புலன்கள் லெவல்ல தான் நம்ம வந்து அடக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து நீ பார்க்காத அப்படின்னா வந்து அதை பார்த்துட்டு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்றத விடுற நிலைமையில பசங்க இல்லை. அதனால நம்ம டிவி ஆஃப் பண்ணுவோம், பார்க்காதன்னு சொல்லுவோம், அப்புறம் தேவையில்லாத சாப்பிடாதுன்ட்டு சாப்பாடை பிடுங்கி வச்சிருவோம். இதெல்லாம் வந்து உறுப்புகள் லெவல்ல நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது. இந்த உறுப்புகளுக்கு அடுத்த லெவல் வந்து ஆக்ஷன், ரஜசம். ரஜசம்னாவே ஆக்ஷன். இப்போ இந்த உறுப்புகள் வந்து ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு வேலை செய்யுது, ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணுது. கண்ணு பாக்குது, காது கேக்குது, நாக்கு சுவைக்குது, மூக்கு வந்து சுவாசிக்குது, அதே மாதிரி கை வந்து ஸ்பரிசம் தொடுது. தீஸ் ஆர் ஆல் ஆக்ஷன்ஸ். இந்த ஆக்ஷன் லெவல்ல வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்போ உங்க லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து மணிப்பூரகத்திலேருந்து அனாகதம் வரை இருக்கும்போது யூ கேன் கண்ட்ரோல் தி ஆக்ஷன் லெவல். புலன் லெவல்ல, உறுப்புகள் லெவல்ல இல்லாம ஆக்ஷன் லெவல். அடுத்தது இட் கெட்ஸ் மோர் சட்டிலர் வென் இட் கோஸ் அபவ் அனாகதம் டு ஆகனம். இன்னும் சட்டில் ஆகுது. சட்டில் எப்படி ஆகுதுன்னா, இதுக்கு வந்து தன் மாத்திரைகள்னு பேரு. எப்படி சட்டில் ஆகுதுன்னா, இப்ப காது கேக்குது இல்லையா, காது இஸ் அ உறுப்பு, இது வந்து கேக்குறது ஆக்ஷன். ஆனா என் காது உள்ள வந்து எனக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ நிறைய விஷயங்கள் விழும் இல்ல, அதுல எது எடுத்துக்கணும் எது எடுத்துக்க வேண்டாம். உள்ளுக்குள்ள இப்ப காது உள்ள போறது என்ன, ஓசை போகுது, சவுண்ட் போகுது. இட் கேன் பி அ பியூட்டிஃபுல் மியூசிக், இல்லைன்னா யாராவது திட்டுற வசை சொற்களா இருக்கலாம், இல்லைன்னா நல்ல சொற்களா இருக்கலாம். எந்த ஓசை வேணா நம்ம காது வழியா போகலாம். காதுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் கிடையாது. காது டசன்ட் நோ இது இந்த அது உள்ள ஓசை நல்ல ஓசையா கெட்ட ஓசையா, நல்லதா கெட்டதா, நல்ல இசையா இல்ல தேவையில்லாததான் காதுக்கு தெரியாது. காது உள்ள எல்லா ஓசையுமே விழும். ஏன்னா காதோட வேலை வந்து வர ஓசைகள்ல அதை உள்வாங்கிக்கிறது தான் காதோடைய வேலை. அப்ப வந்து இந்த காது உள்ள அது இட்ஸ் ஹியரிங், ஹியரிங் ஆக்ஷன். ஆனா உள்ள வர ஓசையை வந்து என்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு. ஏன்னா என்னுடைய லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி ஹாஸ் ரிசன் அப் டு ஃப்ரம் அனாதம் டு ஆக்னம். ஒரு நிமிஷம், ஓகே. சோ வென் மை லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி அந்த லெவல்ல போகும்போது ஐ பிகம் மோர் சட்டில். அப்ப என் காது உள்ள தேவையில்லாத விஷயங்கள் போனாலும் என் மனசு அதுல எது வேணும் எது வேணா அப்படின்றத வந்து ஃபில்டர் பண்ணிட்டு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்க முடியும். லோவர் லெவல் தாமசமா இருக்கும்போது மூலாதாரத்திலையும் சுவாதிஷ்டானம்ல நம்ம லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இருக்கும்போது அந்த கண்ட்ரோல் நம்மளால பண்ண முடியாது. மேல மேல எழுந்திருக்கும் போது ஆக்ஷன் லெவல்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். மணிப்பூரகத்திலிருந்து அனாகதம் வரை இன்னும் நம்ம லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இன்னும் மேல போகும்போது நம்மளால இன்னும் சட்டிலரா போய் காதுல 6 விஷயங்கள் விழுந்தாலும் அந்த எது வேணும் எது வேணாங்கிறத ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, சோ இது இது வரைக்கும் வந்து நம்ம மொழி உள்ள தமிழுக்குள்ள போல இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு இந்த கிரகிச்சுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இட் வில் டேக் அ டைம். ஸோ இப்போ க்வெஸ்சனுக்கு ஓப்பன் அப் பண்றேன். ஐ திங்க் 40 minutes தாண்டிச்சு, பட் இட்ஸ் அலோவிங் அஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. நெக்ஸ்ட் செஷன்ல வந்து வில் இது வரைக்கும் பார்த்ததை அப்படியே நம்ம கொண்டு போய் தமிழ் லாங்குவேஜ்ல பொருத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நீங்க
யூ கேன் அன்மியூட். கேள்விகள் ஏதா இருந்தா கேளுங்க. தொல்காப்பியம்க்கு அப்புறம் செகண்ட் ஃபேஸ் போறதுக்கு அவ்வளோ கேப் இருந்தது, நடுவில் வேற எதுவுமே பெருசா மொழிக்கு சார்ந்தது எதுவும் நடக்கலீங்களா? தொல்காப்பியத்துக்கு அப்புறம் உடனே தானே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலேருந்தே வந்து உங்களுக்கு தேர்ட் செஞ்சுரியிலேருந்தே லைனா சங்க இலக்கியம் வருது இல்லையா. தொல்காப்பியம் வந்து 2400, ஓகே, 2300லேருந்தே உங்களுக்கு சங்க இலக்கியம் தானே. 2300, 2200, 2100, அப்புறம் 2000, அப்புறம் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, செகண்ட், தேர்ட் செஞ்சுரி, இந்த 600 ஆண்டுகளுமே வந்து உங்களுக்கு சங்க இலக்கியம் பீரியட் தான். நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றது. கல்பனா, நீங்க இந்த 108 சக்ராஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னீங்க இல்லையா, 7 சக்ரா பத்தி நம்ம இப்ப பார்த்தோம். இந்த 108 சக்ரா, 114 60 சக்ராஸ் இருக்கு, 108 சக்ரா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றீங்க இல்லையா, இது வந்து இட் இஸ் அரவுண்ட் த 7 மெயின் சக்ராஸா, இல்ல இது அந்த 7 தவிர இருக்கிற சப்செட் மாதிரியா, அது எப்படி அது ரிலேட் பண்றோம், எப்படி அது நமக்கு தெரியும், நம்ம கண்ட்ரோல் பண்றோமா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? இந்த 7 சக்ரா வந்து நம்ம மெயினா அந்த முக்திக்குண்டான சக்ராஸ் பார்த்தோம் இல்லையா. மத்த சக்ராஸ் எல்லாமே நம்ம உடம்பு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என் ஷோல்டர் எடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு சக்ரா இருக்கு, இது வந்து சின்ன சக்ரா, இது வந்து சின்ன சின்ன நாடிகள், நம்ம நாடிகள்லயே வந்து பெரிய நாடி சின்ன சின்ன நாடிகளும் இருக்கும். இப்ப லைக் ஹவ் யுவர் ஸ்மாலர் வெயின்ஸ் அண்ட் பிகர் வெயின்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன நாடிகள் கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி கேரி பண்ணும். இங்க சக்ரா இருக்கு, நம்ம ஃபேஸ்லயும் சில சக்ராஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து டைனி டைனி சக்ராஸ், இதெல்லாம் சேர்த்துதான் 108 சக்ராஸ் மொத்தமே. கல்பனா சொல்லுங்க. நீங்க இந்த இதை பத்தி பேசுறீங்களா, மூலாதாரம் அனாதாரம் எல்லாருமே, நீங்க சொன்னது வந்து மணிப்பூரகம் வரைக்கும் எல்லாரும் வர்றோம், அதுக்கு மேல நம்ம போகலன்னு சொல்றீங்க இல்லையா. சோ எதை வச்சு நீங்க அதை சொல்றீங்க? நான் அதை என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ அனாதம்ன்றது அந்த சடன் கேரக்டர் சொல்றீங்க இல்லையா, நீங்க வந்து எப்படி அத ஓய்வின்மை இல்ல, அது சோகமா இருக்கிறது, அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி ஃபீலிங்ஸ் அல்ல, அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா. சோ மணிப்பூரகம் வரைக்கும் போறாங்க, அதுக்கு மேல போகலன்ற மாதிரி சொன்னீங்க இல்ல, அது எப்படி சொல்றீங்கன்ற மட்டும் பொதுவாவே உங்களுக்கு டெய்லியே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நல்லா தூங்கி எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, ரஜஸா இருப்பீங்க, உங்களால எல்லா ஆக்ஷனும் எடுத்து செய்ய முடியும். அன்னைக்கு ஃபுல்லா நீங்க நிறைய வேலை செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எண்ட் ஆஃப் த டே வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆயிடுவீங்க, சோர்வு, ரொம்ப சோர்வா ஆயிடுவீங்க, உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, நான் பேசாம படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. சோ ஒரு நாள்லயே நம்ம யூ சி ஹவ் நம்ம எனர்ஜி லெவல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், இது வந்து எனர்ஜியோட நேச்சர். ஆனா திஸ் கீப்ஸ் சேஞ்சிங், சோ இது வந்து லைஃப் ஸ்டைல்னால மாறும், ஃபுட்டுனால மாறும். இப்ப நீங்க வந்து சாத்விக் ஃபுட்டுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ரொம்ப காரம் அதெல்லாம் இல்லாம சாத்விக்கா சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து எனர்ஜி ரஜஸோ தமசோ ஆகாம அந்த சாத்விகம் லெவல்ல நம்ம எனர்ஜியை மெயின்டைன் பண்றது. இது வந்து ஏன் நான் சக்கரத்தோட ரிலேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா வந்து உங்களுடைய லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, அதாவது உங்களுடைய அந்த உயிர் ஆற்றல் அந்த நிலையில இருந்து உயரவே இல்லை அப்படின்னா வந்து நான் பெரும்பாலும் தாமசமாவே தான் இருப்பேன். நம்ம எனர்ஜி வந்து தினமும் மாறுறது வேற விஷயம், இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் த எனர்ஜி குவாலிட்டி. பட் என்னோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி கீழேந்து மேலேயே ஏறல அப்படின்னா வந்து நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு சோம்பேறின்னு சொல்லலாம். நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம், சில பேர் வந்து எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, சோம்பேறியாவே இருப்பாங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து கீழேந்து மேல பெருசா வந்திருக்காது. அது ஆமா. சோ I think புரிஞ்சது இல்லீங்களா உங்களுக்கு? சரி சரி, ஓகே, நன்றி. கல்பனா, ஒருத்தருடைய லைஃப்ல கீழே இருந்து மேல போறாங்க இல்லையா, அதே மாதிரி மேல இருந்து கீழே வர சான்சஸ் இருக்கு அவங்களுக்கு? அதாவது நீங்க அனாதத்தை தொட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து கீழே வர மாட்டீங்க பெரும்பாலும். I would say like night. அதாவது இப்ப இப்படி எடுத்துக்கோங்களேன், இப்ப மனுஷ பிறவியா வந்துட்டோம்னா நம்ம மிருகமா மத்த இதுவா பிறக்க மாட்டோம் அப்படின்னாலும், வென் யூ ஆர் டையிங், வென் யூ சே திங்க் அபவுட் சிக்கன் 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 ஆல் தி டைம், தேர் இஸ் 0.0001 பாசிபிலிட்டி தட் யூ கேன் பி பார்ன் அஸ் எ சிக்கன். அந்த மாதிரி நீங்க அனாதத்தை தொட்டுட்டு தாண்டிட்டீங்கன்னா யூ வில் நாட் கம் டவுன் அப்படின்னாலும், தேர் இஸ் அ வெரி மைல்டு பாசிபிலிட்டி தட் யூ கேன் கம் டவுன்.
ஆனா நீங்க மணிபூரகத்துல இருந்து கீழே அந்த டிஃபரெண்ட் டூ டிஃபரெண்ட் வேர்ல்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன், மெட்டீரியலிஸ்டிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ஸ். இதுக்குள்ள நீங்க போயிட்டு போயிட்டு வரலாம். நீங்க மணிப்பூர் ஆனா கிட்ட வந்துட்டு திருப்பி இறங்கிடலாம், திருப்பி ஏறலாம். அது வந்து அவேர்னஸோட நம்ம செயல்பட்டோம்னா வந்து நம்ம இறங்க மாட்டோம், ஏறிக்கிட்டே தான் இருப்போம். யூ ஹாவ் டு பி அவேர். இப்ப திருக்குறள்ல வந்து அறத்துப்பால்ல சில விஷயங்கள் சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து நீங்க விருந்தோம்பல் இல்லைனா இன்சொல் பேசுதல் அந்த மாதிரி சில அறத்துப்பால்ல சொல்லுது இல்லையா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இப்படி இப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நம்ம அவேர்னஸோட போலாம். அப்படி இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே ஏத்திருந்ததும் நம்ம வந்து சரியான அறத்தை ஃபாலோ பண்ணலன்னா கீழே இறங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூ. அந்த நாலாவது லெவல் போயிட்டு அவங்க லைஃப் முடிஞ்சு போயிடுச்சுன்னா இப்போ திருப்பி அவங்க லைஃப் எடுக்கிறாங்களா இல்லை எடுக்க மாட்டாங்களா, இல்லை திருப்பி எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு திருப்பி போயிடுவாங்களா? இப்போ வந்து நீங்க மணிப்பூரத்தில் இருக்கீங்க அனாதத்து தொடலைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் சம் ரீசன் த பர்சன் கெட்ஸ் ஏஜ்ட் அண்ட் இறந்து போறாங்க, திருப்பியும் வந்து அதே அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல ஆரம்பத்துல என்ன இருக்கு, மூலாதாரம் தான் இருக்கு இல்லையா. ஸோ அங்கிருந்து பிறந்து மேலே மறுபடியும் கிளைம் பண்ணி வரணும். இதே நான் இந்த பிறவியில வந்து நான் அனாகத்தை தொட்டுட்டு கொஞ்சம் தாண்டிட்டேன், ஆனா என்னால விஷயத்தையே தொட முடியல, ஆக்னாவை தொட முடியல, எனக்கு வயசாயிடுச்சு ஃபார் சம் ரீசன் ஐ டை. அடுத்த பிறவியில பிறந்து வரும்போது உங்களுடைய லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிக்காது, அனாகத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா இட்ஸ் டெஃபினட் செப்பரேஷன் பிட்வீன் த டூ வேர்ல்ட்ஸ், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். இதுக்கு ரொம்ப எப்பவுமே நான் பெரும்பாலும் யார்கிட்ட பேசும்போதும் நான் உதாரணம் சொல்றது வந்து விவேகானந்தர். இப்ப விவேகானந்தர் வந்து பிறக்கும் போது அவர் ஒரு பேச்சுலர், அவர் கல்யாணம் ஆகல, அவர் பிறக்கும் போதே வந்து ஒரு ஆன்மீக பாதையிலேருந்து தான் அவர் தொட அவர் லைஃபே தொடருது. அதற்கு இப்ப விவேகானந்தர் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பிறவியில வந்து அவர் கண்டிப்பா அநாகத்தை தொட்டுதான் இறந்திருக்கணும். அதனாலதான் அவர் அடுத்த பிறவியில மூலாதாரத்துல இருந்து அவருக்கு அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி ஆரம்பிக்கல, அநாகத்துல இருந்து தான் ஆரம்பிக்கல. அதாவது இந்த அதர் வேர்ல்டு இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பேஸ்ல இருந்து ஆரம்பிக்கும், பேஸ் வந்து அநாகத்தம், அங்கிருந்து தான் அவருக்கு ஆரம்பிக்கும். அப்ப அவருக்கு டிராவல் வந்து ஜஸ்ட் த்ரீ சக்ரா. சோ அதனாலதான் அவர் அவர் தேர்ட்டிஸ்லயே வந்து ஹி கெட்ஸ் என்லைட்டன் அண்ட் ஹி கோஸ் அவே. இப்ப வந்து அவருக்கு மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிக்காததுனால அவருக்கு வந்து அந்த சுவாதிஷ்டானத்துக்கே உண்டான சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதாவது யூ வில் கெட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் யூ ஆப்போசிட் செக்ஸ், யூ வில் ஃபால் இன் லவ், யூ வில் கெட் மேரிட், இதெல்லாம் அந்த சுவாதிஷ்டானத்துக்குனே உண்டான சில குவாலிட்டிஸ். அதெல்லாம் அவருக்கு இல்லை, ஏன்னா வந்து அவர் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி அங்கேருந்து ஆரம்பிக்கவே இல்லைன்னும் போது அவருக்கு அந்த அந்த உணர்ச்சிகள் இல்ல அந்த விதமான அந்த கிரேவிங் அந்த டிசைர் எல்லாம் அவருக்கு வராது, ஏன்னா அவர் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாருன்னு போது. அப்போ இந்த பிறவில இல்லைனாலும் அடுத்த பிறவில நான் கண்டிப்பா முக்தி அடையணும் அப்படின்னா இந்த பிறவில அட்லீஸ்ட் அநாகத்தை தொட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பிறவில வந்து நம்ம அங்கிருந்து ஆரம்பிப்போம். அவர் ஜேர்னி பிகம்ஸ் வெரி ஷார்ட் அண்ட் வெரி ஸ்வீட் அண்ட் யூ கேன் ஃபினிஷ் இட் ஆஃப் குவிக்லி. வேற உதாரணங்களும் கொடுக்க முடியுமா நீங்க விவேகானந்தா தவிர? யோகானந்தா கொடுக்கலாம், அவரும் அதே மாதிரிதான். வேற எனக்கு அடிக்கடி பாரதியார் தோணும், இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா வந்து அவருடைய கவிதைகள் வந்து மேலோட்டமா படிக்கும் போது அது வந்து வேற மாதிரி அர்த்தத்தை கொடுத்தாலும் அது உள்நோக்கி நீங்க போய் ஆன்மீகம்லாம் தெரிஞ்சுட்டு அது உள்ள போய் படிச்சீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வா ஃபேக்டர் இருக்கும், ஓ வா அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும். ரொம்ப அடிக்கடி எனக்கு தோணும் பாரதியாரும் இருக்கலாம்ன்ற மாதிரி தோணும். கல்பனா இன்னொரு கொஸ்டின் சொல்லுங்க. நீங்க இந்த இறை வழிபாடு ஆன்மீகத்தை பத்தி பேசுனீங்க இல்லையா, தமிழ் மொழியில வந்து நீங்க ஆன்மீகம்ன்றது வந்து ரொம்ப வருஷமா 3000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இருந்திருக்குன்ற மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, அதை நீங்க என்ன மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? இறை வழிபாடுனா நீங்க வந்து உருவத்தை வச்சு வழிபாடு பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா, இல்ல என்ன டிஃபரன்ஸ் நீங்க சொல்ல வரீங்க இந்த ஆன்மீகத்திலையும் இறை வழிபாடும்? நான் ஒருவேளை அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ஒருவேளை அதான் சொல்ல வரீங்க நீங்களும். ஓகே, ஸோ இறை வழிபாடுனா பேசிக்லி அது வந்து ஒரு மத ரிலிஜன் சொல்றோம், கடவுள் ஏதோ ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான், ரிலிஜனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இறை வழிபாடுன்றது நம்பிக்கை சார்ந்த விஷயம், நான் வந்து ஏதோ ஒரு என்னை மீறின ஒரு பவர், ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரோ ஏதோ ஒரு பவருக்கு வந்து அதை நம்பி நான் வந்து அதுக்கிட்ட அதை வர்ஷிப் பண்றேன், அதை வந்து கும்பிடுறேன், அது எல்லாமே பண்றேன். இதுதான் நீங்க சொல்ற இறை வழிபாடு, அது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமே. இறை வழிபாடுன்றது நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆன்மீகம்ன்றது வந்து
என்ன பத்தின விஷயம், அங்க கடவுளுக்கு இடமே இல்லைல்ல. பிகாஸ் கடவுள் வந்து வெளியில இருக்க ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன், இறை வழிபாடுல. ஆன்மீகத்துல எனக்குள்ளேயே கடவுள் பார்க்கலாம், அது வேற விஷயம். பட் நான் இறை வழிபாடுல வந்து வெளியில என்னை விட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, அதை நான் கும்பிடுறேன் அப்படின்றதா இறை வழிபாடு. அது உருவ வழிபாடாவும் இருக்கலாம், இல்லைன்னா இயற்கையை வழிபடுறதாவும் இருக்கலாம், எப்படி ஒன்னா இருக்கலாம், டேட்டிஸ் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா ஆன்மீகம்ன்றது வந்து என்னை பத்தின விஷயம் மட்டுமே, என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்குள்ள நான் டீப்பரா போறேன், எனக்குள்ள இருக்க உயிர் தான் நான் அப்படின்றத உணர்றேன். அதுக்குண்டான பயணத்துல நான் முக்தியோ வீடு பேரு என்ன நீங்க சொன்னாலும் அதுக்குண்டான பயணத்துல நான் போறேன். அப்ப நான் சாமியை கும்பிட்டோ இருக்கலாம் கும்பிடாமலோ இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். ரொம்ப நன்றி. ஓகே, சோ வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? கல்பனா, இந்த சக்கரா பத்தி சொன்னீங்கல்ல, அதுல வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்குன்னா நமக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொரு சக்கராக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கு. இப்ப சிலருக்கு வந்து எக்ஸாம்பிள் கேக்குற, சிலருக்கு வந்து இந்த முகம் கோன்றது, வாய் கோன்றது, அதெல்லாம் இந்த சக்ரா குறைபாடுல வர்றதுனா நான் கேக்குறேன், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. யூ மீன் பிசிக்கல் டிஃபார்மிட்டிஸ் சொல்றீங்களா? ஆமா ஆமா. அது பிசிக்கலா ஏதாவது சில கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும், அதனாலதான் அப்படி ஆகுது இல்லையா? பிசிக்கலா சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனா பேசிக்காவே நம்ம பிசிக்கலா நம்மளுக்கு எல்லாமே வந்து இந்த சைக்கோசோமா, அதாவது பிசிக்கல் கிராஸ் பாடியில காமிக்கிறதுக்கு முன்னாடி எனர்ஜி பாடியில அது காமிச்சுதான் வெளியில வரும். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அந்த எனர்ஜி லெவல்ல there should be some issues. ஓகே, அது பிசிக்கலா காமிச்சா அப்புறம் நம்ம வந்து பிசிக்கலா தான் அதை அட்டெண்ட் பண்ணும். சரி சரி சரி, அட்டெண்ட் பண்ணும். பட் அதர்வைஸ் நீங்க இப்போ மினியேச்சர்ஸ் படிச்சீங்கன்னா அந்த அதுல வந்து ரொம்ப கிளியராவே நான் ஒவ்வொரு சக்கராக்கும் என்னென்ன குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், மூலாதாரில வந்து நம்மளோட எனர்ஜி, லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வைப்ரண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஐ வில் பி வெரி அலர்ட். அதே எனர்ஜி டார்மெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மூலாதாரில அது ரொம்ப ஆக்டிவா இல்ல, ரொம்ப டெப்ரிசியேட்டடா இருக்கு அப்படின்னா வந்து ஆப்போசிட் வந்து எனக்கு ஃபெட்டிக் வரும், டயர்ட்னஸ் வரும், லேசினஸ் வரும், அது எல்லாமே வரும். அதே மாதிரி சுவாதிஷ்டானத்துக்கு போனீங்கன்னா, இஃப் த எனர்ஜி இஸ் நாட் சோ குட் தென் யூ வில் பி புஷ் டுவர்ட்ஸ் லஸ்ட், இஃப் த எனர்ஜி இஸ் குட் யூ வில் பி மோர் கிரியேட்டிவ். மணிப்பூரத்துலயும் அதே மாதிரிதான், எனர்ஜி நல்லா இருந்ததுன்னா ஐ வில் பி ஜாயஸ், வெரி ஜெனரோசிட்டி, இல்ல எனர்ஜி சரியா இல்லைன்னா கிரீடு, ஜெல்லஸ், அந்த மாதிரி சில தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷன்ஸ் ரைஸ் அப் ஆகும். இப்ப அனகாத்தால வந்து ஃபியர், அந்த எனர்ஜி வந்து மூணு விதமா காட்டும், ஃபியர், ஹேட் ஆர் லவ், ஏதாவது ஒண்ணுதான் காட்டும். இப்ப லவ் இருந்துச்சுன்னா தேர்ஸ் நோ ஃபியர் ஹேட்ரட், ஃபியர் இருந்துச்சுன்னா தேர்ஸ் நோ ஹேட். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த எனர்ஜி வந்து அது ஹையா இருக்கா, லோவா இருக்கா, ஸ்ட்ராங்கா இருக்கான்றத வச்சு நமக்கு வந்து இமோஷன்ஸ். இப்ப நீங்க ரொம்ப கிரீஃபா ஃபீல் பண்றீங்கன்னா உங்க சோக் வந்து த்ரோட் பண்ணும், நீங்க ரொம்ப கிராட்டிடியூடா ஃபீல் பண்ணீங்கன்னாலும் த்ரோட் சோக் பண்ணும். தட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு விசுத்தி. சோ இந்த சக்ராக்கு அதுல இருக்க எனர்ஜிஸ்க்கு கண்டிப்பா டெஃபினட்டா குவாலிட்டிஸ் இருக்கு. Thank you. Thanks. Okay. சாட்ல யாரோ மெசேஜ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்பதான் பாக்குறேன். ஆல் ரைட், வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? பட் யூ நோ ஹவு டு ரீச் மீ. வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் நீங்க இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ, ஆர் இல்லைன்னா நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம வி கேன் ஸ்டார்ட் ஆஃப் இஃப் யூ ஹேவ் எனி க்வெஸ்சன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் செஷன் வந்து கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நம்ம வந்து தமிழை பார்க்க போறோம். இப்போ இது வரைக்கும் ஆன்மீகம் தான் பார்த்தோம், எப்படி தமிழ் இது உள்ள உட்காரோம் அப்படின்றது அந்த கேள்வியை கீப் யுவர் கியூரியாசிட்டி. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகே. Thanks. Thank you. Thank you. Thank you. Thanks. Bye.